பொது காலம் 15வது வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 5-7 மற்றும் 13-16 வரை. ஆண்டவர் கூறியது, அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருள்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாலேயே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்து கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கெதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒளி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்சி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 94, 5-10 மற்றும் 14-15 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்டிரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை. யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரே உணருங்கள். மதிக்கேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். பல்லவி.
ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 25-27 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.